ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சுக்னேவல் சேனல் ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள் கூட பெல்லைக்கானே க்ளிக் பண்ண மாட்டாங்க அப்போ தான் நான் போடுற வீடியோங்களுக்கு அப்டேட் ஆகும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிக்ஸ் மந்த் பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு தினை உணவு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா அதில் நான் என் பேபிக்கு வந்து செவன் மந்த் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கேள்வருக்கு கஞ்சி தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தேன் என் பேபிக்கு ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேழ்வரக்கை வாங்கி அதை நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அலசு அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு அது அடுத்த நாள் வந்து அது ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா முடிச்சு வச்சுருங்க ஸோ அது வந்து நல்லா முளை கட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் <laughs> நல்லா ஒரு தாமரை தட்டில் போட்டு நல்லா வெயிலில் வந்து நல்லா காய வைக்கலாம் ஸோ அது காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வேணும் போது ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு பாப்பா வந்து எடுத்தோன்னு நிறையா சாப்பிட்றது ஸோ ஒரு ஸ்பூன் வந்து போட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்குங்க ஸோ ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க மிக்சியில் அடிக்கும் போது லைட்டாக தண்ணி ஊற்றுங்க இல்லாட்டி அறப்படாது வேறு ஸோ நல்லா அரைச்சிட்டு நல்லா அரைக்கணும் அப்போ தான் பால் வரும் இல்லாட்டி தண்ணி ஊற்றுற மாதிரி ரொம்ப கொ ரொம்ப கிந்திகிட்டே இருக்கணும் அதனால் நல்லா பா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க ஸோ அதுலேருந்து பால் எடுத்து அதில் அந்த பாலில் வந்து ஒரு கல் உப்பு ஒரு அரைக்கரண்டி சர்க்கரை அது ரெண்டுமே சேர்த்து நல்லா அடுப்பில் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஸோ கிண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் கொல கொலன்னு வந்து மாறும் அது கம்பி ஒரு கண்ணாடி கண்ணாடி மாரி இருக்கும் ஸோ அது பார்த்துக்கிறதுக்கு நல்லா கொல கொல கொலன்னு இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம் ஸோ அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி பாப்பாவுக்கு கொடுக்கலாம் நானும் என் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து கேழ்வரகு கஞ்சி தான் கொடுத்தேன் ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்க சாப்பிடும்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ அப்புறம் கொடுக்க கொடுக்க வந்து அவங்களே வந்து நல்லா விரும்பி சாப்பிட ஆரமிச்சுடுறாங்க ஸோ நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபாஜ் மை வீடியோ